ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். திருவடி சரணம் ஐயா, இங்கே சர்பசித்தருடைய உருவத்தை பார்க்க முடியுது. இது எப்படியாது அந்த நம்ம பார்த்த இப்போ ஜீவசமாதியில் இருக்கக்கூடிய அந்த உருவம் அமைப்பா எப்படியாது? எல்லாரும் அந்த ஒரு கேள்விக்கு வந்து விடை கிடைக்கணுங்கிறதுக்காக தான் ஐயா வந்து எப்படி இருக்காங்க நாம் பெற்ற இன்பம் இந்த உலகம் வையகமும் பெறணுங்கிறதுக்காக ஐயா வந்து நான் எப்படி கண்டனோ எனக்கு எப்படி காட்சி கொடுத்தாங்களோ அதே மாதிரி உருவ வழிபாடுல உருவமா இங்கே செய்து தன்னை சுத்தி எப்படி புத்து கட்டிக்கிட்டு இருந்தாங்களோ ஜீவ சமாதியா இருக்காங்களோ அதே மாதிரி இங்க புத்து கட்டியிருக்கோம். நாம் எப்படிலாம் இங்க சர்பங்களை பார்த்தோமோ அதே மாதிரி இங்க சர்பத்தை போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்க வந்து வழிபடுறாங்க. இதுல வந்து சிகரெட் இங்க வைப்பாங்க. சிகரெட் வச்சாங்கன்னா அப்படியே புகையா அந்த எந்த விதமான இங்க அந்த வாசனையே வராது. சிகரெட் வாசனையே வராது. ஏன்னா நீங்க இப்போ வாங்கி கூட வச்சு பாருங்க, அந்த சிகரெட் வாசனையே வராது. அப்படிப்பட்ட ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயங்கள் நடக்கும். இங்கே வந்து ஐயா இதே மாதிரி நிறைய பேர் ஐயா கனவு கண்டிருக்காங்க, கனவுல போய் பேசியிருக்காங்க. இது ஐயா இப்படிதான் ஜீவ சமாதியா இருக்காங்க, உயிரோட அருட்பெருஞ்சோதியா உலக மக்களுக்காக இப்படி இருக்காங்கறத எடுத்து கட்டிருக்கோம் ஐயா. ஓகே ஓகே ஓகே, நன்றி நன்றி. ஐயா வணக்கம் ஐயா. திருவடி சரணம் ஐயா. இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு பூமிக்கு அடியிலேருந்து வர மாதிரி எனக்கு ஒரு தோணுது. அதாவது எப்படின்னா பிரமிட் வடிவில் இங்கே ஒரு கோபுரம் மாதிரி அமைச்சிருக்கீங்க, அப்புறம் பூமிக்கு அடியில் உள்ள பாதாளத்துலேருந்து நீங்கள் வர மாதிரி இருக்கு. இது என்னையா இது என்ன? இது வந்துங்க நம்ம இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திருக்கிறதுலேருந்து இரவு நம்ம உறங்கும் வரை நம்ம வந்து மருந்து கெமிக்கலை தான் நம்ம உட்கொண்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போது இந்த உலகத்தில் இருக்கிறது நம்ம இதுலேருந்து இந்த நோய்கள்லேருந்து எப்படி விடுபடணும்னு சொல்லி சர்வசித்தருடைய அருளாசின்படி ஐயா எனக்கு ஒரு அருள்வாக்கு சொன்னாங்க. இங்கே ஆள் தியானம் பண்ணணும், இங்கே வந்து சுரங்க நிலையில் இங்கே கொண்டு வந்து இங்கே ஆள் தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஒரு 11 அடி ஆழம் எடுத்து அதில் வந்து கருங்கல்லாலேயே செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தகவல் கொடுத்து சில சில மூலிகைகள்லாம் வச்சு இந்த இதில் மூலிகைலாம் ரெடி பண்ணி சுற்றி இதில் வந்து கருங்கல் அதில் அப்புறம் மூலிகை அது மேலே கருங்கல் இது மேலே பார்த்தீங்கன்னா செப்புத்தகடு. இந்த செப்புத்தகடு வந்து கூர்மையான நிலைமையில் இருக்கும். அப்போது நமக்கு இருக்கிற தீவினைகள் தீய சக்திகள் இந்த தீய கதிர்கள் தீய கதிர்கள் வந்து எப்படின்னா இந்த பிரமிட் வழியாக எடுத்துரும். அதுக்கு தான் என்ன பண்ணுவோம், சின்ன குழந்தைகளுக்கு உள்ளே போகக்கூடாது. 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க உள்ள அனுமதி கிடையாது. ஆண்களாக இருந்தால் சட்டை கழட்டிட்டு உள்ள போகணும். ஏன் இந்த சட்டை கழட்டிட்டு உள்ள போகணும்னா நமக்கு இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கும், பெண்களுக்கு சீரான நிலை இருக்கும். அதான் அவங்களுக்கு ஒரு மாசத்துல 5 நாள் வீட்டுக்கு தூரம்னு சொல்லுவாங்க, அது ஒதுங்கி போயிடுவாங்க. அப்போ அந்த பிளட் சர்க்குலேஷன் சரியான முறையில் இருக்கும். இப்போ அவங்களுக்கு அது தேவையில்லை. அதனால நமக்கு வந்து இந்த கதிர்வீச்சு வந்து உடல்ல படணுங்கிறதுக்காக இங்க உள்ள போய் அவங்க தியானம் பண்ணாங்கன்னா அவங்க தியானம் பண்ண தினமும் ஒரு ஒரு 20 நிமிஷமாவது இங்கே தியானம் பண்ணாதான் நமக்கு இருக்கிற சில கதிர்வீச்சுகள் நமக்கு கிடைக்கும், சில அதிர்வுகள் கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா இதில் போய் உட்காந்தோம்னால சுகர் சக்கரை நோய் சொல்லுவாங்க, நரம்புடைய தளர்ச்சி, வயிற்றில் வந்து கட்டி, கேன்சர், புற்றுநோய் சொல்லுவாங்க. இந்த புற்றுநோய் இதெல்லாம் வந்து யாருக்கும் வராத அளவுக்கு இங்க இந்த பிரமிடு நம்மளை காக்குது. ஏன்னா நம்ம வெளியில இருக்கும் போது பாத்தீங்கன்னா அதனுடைய அதிர்வுகள் வேற மாதிரி இருக்கும், பாதாளத்துல போய் உட்கார்ந்து இருக்கும் போது நம்மளுடைய அதிர்வுகள் வேற மாதிரி இருக்கும். அப்போ எந்த அதிர்வுகள் நன்றாக இருக்கு? பாதாளத்துல போகும்போது நம்மளுடைய அதிர்வுகள் நம்மளுடைய எண்ணங்கள் இதெல்லாம் ஒரு சுபிட்சமான நிலைமையில வர்றதுனால ஐயாவுடைய கொடுத்த ஒரு அருள்வாக்கின்படி இந்த பிரமிட்டாகப்பட்டது பாதாளத்துல தியானம் பண்ணி அங்கே நம்மளுடைய மனசை ஒருநிலைப்படுத்துவதற்காக இது செய்யப்பட்ட இது பாதாள. இங்கே வந்து என்னென்னா ஒரு அறிவியல் சாதனமாக இங்கே பண்ணியிருக்கோம். உள்ளே போனோன்னா எந்த விதமான உருவமும் கிடையாது. இறைவன் அதான் சொல்லுவாங்க, திரு என்பது கடவுள், திருவடியாக அங்கே அருள் பாவிப்பான், ஆணவங்கள் குறைஞ்சிவிடும், எண்ணங்கள் அதிக ஆசைகள் இருக்காதுங்கிறதுக்காக 2 பாதம் மட்டும் இல்லைன்னா நம்மளை மனிதனே நடக்க முடியாது, எந்த செயல்களும் செய்ய முடியாது என்ற ஒரு தாத்பரியத்தில் திருவடி அங்கே வச்சு இறைவன் ஜோதியாக இருக்கின்றான் என்பதை உணர்த்துவதற்காக வேறு எந்த நிலையிலையும் இல்லை என்பதற்காக உள்ளே போனேன்னா
விளக்கு ஜோதி மட்டும்தான் இருக்கும், இரண்டு திருவடி இருக்கும் இங்கேயாவது. அதை வழிபட்டு வந்து நம்மளுடைய மனசை ஒருநிலைப்படுத்தினால சகல நோய்களும் நிவர்த்தனையாகும். நாம் எதுக்கு வந்திருக்கோம், இந்த உலகத்துக்காக என்ன செய்யறதுக்கு வந்திருக்கோங்கிறத எளிமையான முறையில் நாம் தெரிந்து நாம் செயல்படுவதற்காக சர்வசித்தர் அருள்வாக்கின்படி இங்கே சர்வசித்தர் பீடத்தில் செய்யப்பட்டிருக்கு. வேற ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? இல்லை, இப்போ இப்போ இல்லை. நன்றி, நன்றி. திருவடி சரணம் சிவாயம்.